சரி, இப்ப எதுக்கு கால் பண்ண அது மட்டும் சொல்ல. உங்ககிட்ட பேஸ்புக் எனக்கு சத்தியமா ஒரு மாதிரியா இருக்கு. உன்னை இப்ப என் கையில கிடைச்சா நான் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே அடிச்சு வெட்டி நாய்க்கு போடுறேன். அந்த மாதிரி இருக்கும் உன் மேல எனக்கு. ஹலோ ஹஸ்பண்ட், அப்ப நீ ஒண்ணு பண்ணு, ஒரு கண்ணாடி சில்ல வாங்கிட்டு அதுக்குள்ள போட்டு அறிவு இல்லையா கேக்குறேன் யாராவது பேசிட்டு இருந்தா அது வேற அர்த்தத்தில் மட்டும் உனக்கு பாக்க தெரியுமா? நான் மட்டும் பேசிட்டு இருக்கேனா? அவருக்கு யாருக்கும் அறிவு இல்ல? உனக்கு மட்டும் அறிவு இருக்கா? நீ அறிவா இருந்தா உன்னோட குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருந்தா இல்லடா நான் பேசுறதுனால உன்னோட பர்சனல் லைஃப் எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கா? சரி வேண்டடா, நீ என்னோட ஃப்ரெண்ட், நீ நல்லா இருக்கு, உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும், ஃப்ரெண்ட் ஆயிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. சரி, அவ கன்சீவ் ஆயிருக்கான்னு சொன்னாலும் நீ இப்படி பண்றனா? நான் மட்டும் இல்லம்மா, எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் சரி என்ன பண்ற அது சொல்லு. நான் என்ன பண்றேன் அது சொல்லு. என்ன அர்ணவ் கூட நான் என்ன பண்றேன் நீ பாரு. கூட என்ன பண்ற, நீ ஆல்ரெடி எல்லாமே பண்ணிருக்க. என்னோட அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நான் எப்போ எந்த டைம்ல வருவேன், எந்த டைம்ல இருக்க மாட்டேன், எந்த டைம்ல பால்கனி ஸ்விட்ச் ஆன் பண்றேன், எந்த டைம்ல பால்கனி லைட் ஆஃப் ஆகுது. நீ வாட்ச்மேனா அதுல பாக்குறதுக்கு? சரி, ஓ பிளாட்லயே இருந்தது அல்ல, சாரி ஓ பிளாட்ல அர்ணவ் பிளாட்ல நான் இருந்தது இல்ல. அர்ணவ் பிளாட்ல ஏன் இல்ல? அது நீ பக்கத்து பிளாட்ல இருந்தாலும் உனக்கு எதுக்கு? நீ பக்கத்துல இருந்தாலும் உன்னை கேட்டுக்கு. நீ ஐ லவ் யூ சொல்லணும். என்னோட ஹஸ்பண்ட் கேட்டுக்கு. நீ ஐ லவ் யூ சொல்லணும். நான் உன்னோட ஹஸ்பண்ட் கேட்டுக்கு. நீ ஐ லவ் யூ சொல்லணும். நான் உன்னோட ஹஸ்பண்ட் கேட்டு பேசல. நான் அர்ணவ் கிட்ட பேசிட்டேன். அவ என்னோட ஹஸ்பண்ட் கேட்டுக்கு. நீ ஐ லவ் யூ சொல்லணும். நான் உன்னோட ஹஸ்பண்ட் கேட்டு பேசல. நான் அர்ணவ் கிட்ட பேசிட்டேன். அவ என்னோட ஹஸ்பண்ட் கேட்டுக்கு. நீ ஐ லவ
என் புருஷன் அங்க இருக்கல, இன்னொரு லைன்ல எவன் அங்க இருக்கல, அவன் முன்னாடியே என் வைஃபுக்கு அவனோட வைஃபுக்கு இருக்கே, ஆனாலும் அவன் கேட்டு சும்மா இருக்கா. உனக்கு வெக்கமா இல்லாத சொல்றதுக்கு என் மேல கைய வச்சிட்டு உங்ககிட்ட உண்மையிலே எப்படி எப்படி கைய வச்சே, நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட பாக்குறதுக்கு நான் வரும்போது நீ என்ன பாத்துட்டு எதுக்கிட்டே அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண வெளியில போன கண்ணு கட்ட நீதான். அப்ப நான் என்ன தெரியுமா கேக்குறேன், அவ ஸ்பாயில் பண்ற ஸ்பாயில் பண்றதுல என்ன ஸ்பாயில் பண்ற எனக்கு ஒண்ணும் புரியல. அது மட்டும் அவ்வளவு நீ பேசினாலும் இப்பவும் நீ அவளுக்கு அவளுக்குதான் ஃபேவரா பேசிட்டு இருக்கல. கூட்டிங்க ஓடி போயிட்டாளா இல்ல? நான் கேக்குறேன், நீ என்னோட வைஃப் கிட்டயே ஆமாடி உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்ற, என்னடி நீ பண்ணுவ சொல்றேன். வாயில வருது அத நீ கேட்காத ஒழுங்கா எதுக்கு கால் முடிஞ்சு அவளுக்கு வாய மூட சொல்லு. நீ அவளுக்கு வாய மூட சொல்லு. நான் உன்கிட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கும் போது இந்த பொண்ணு 3 months ல இருந்து வந்துட்டு அப்புறமா நம்மளோட லைஃப் நிம்மதியான லைஃப் கெடுத்துட்டு இருந்தா அருணா நான் இப்ப ஒண்ணு உன்கிட்ட கேக்குறேன். 6 years நீ இவள வச்சுட்டு இருந்த இல்ல, ஒரு நைட்டுக்கு நீ இவளுக்கு எத்தனை காசு குடுத்துட்டு இருந்த? இந்த 3 months நீ எனக்கு எவ்வளவு காசு குடுத்துட்டு இருந்த? அவள் அன்னைக்கு ரூம்ல நீ எவ்வளவு அசிங்கம், நீ உன்கிட்ட பேசறதுக்கு முடியாது, நீ உன்னை விட அசிங்கமான கேரக்டர் நான் பாக்கவே. Oh, oh, oh.